பாஜகவை இஸ்லாமியர்கள் ஆதரிக்க கூடாது அதிமுகவையும் ஆதரிக்க கூடாது ஏனென்றால் அது பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறது திமுகவுடைய தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் முஸ்லிம்கள் கோயம்புத்தூர்ல ஒரு 19 பேர் கொல்லப்பட்டார்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை கலைஞர் முயற்சி செய்தாரா இரண்டாவது கேள்வி எதுவுமே நடக்கல இந்த குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை எல்லாம் வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்க ஸ்டாலின் இடத்துல போய் கோரிக்கை மனு கொடுத்தீர்களே அது சம்பந்தமா அவர் ஆதரிச்சாரா பேசினாரா அந்த நரசிம்மராவ் என்ன செஞ்சிருக்கணும் இந்த பாபர் மசூதி நிலவிவகாரம் வந்தப்போ தெளிவாக ஒரு உண்மையை சொல்லியிருக்கணும் அப்ப இயல்பா இருந்த ஒன்றை இடித்து விட்டு அங்கு பாபர் மசூதி கட்டப்பட்டிருந்தால் அது 400 ஆண்டு காலமாக இருந்தாலும் அது தவறுன்னு சொல்லியிருக்கணும் இஸ்லாமியருடைய இடஒதுக்கீட்டிலிருந்து எல்லா விஷயங்களிலும் துரோகம் இழைத்த கட்சி காங்கிரஸ் இந்த இஸ்லாமிய தலைவர் என்று சொல்லக்கூடிய தஹலான் பாக்கவி ஜவாஹிருல்லா இந்த தமீம் அன்சாரி இன்ன எத்தனை சில்லறைகள் இருக்கிறார்களோ சார் வணக்கம் சார் வாழ்க வளர்க சிறுபான்மையினரோட ஓட்டு திமுகவுக்கு தான் அப்படின்னு சில இஸ்லாமிய தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்களே அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் இது இஸ்லாமிய தலைவர்கள் புதிதாக சொல்லலை கடந்த பல ஆண்டுகளாகவே வந்து இதே விஷயத்தை பேசிக்கொண்டு வருகிறார்கள் அதுக்கு அடிப்படை ரெண்டு காரணத்தை அவர்கள் முன்மொழிகிறார்கள் ஒன்று பாஜகவை இஸ்லாமியர்கள் ஆதரிக்க கூடாது ஏனென்றால் அது இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிரானது அப்படின்ற ஒரு கருத்து இரண்டாவது அதிமுகவையும் ஆதரிக்க கூடாது ஏனென்றால் அது பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறது அப்ப நம்ம யாரை ஆதரிக்கணும் அப்படின்னா திமுக காங்கிரஸ் உட்பட்ட இந்த கூட்டணியை தான் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தால் அந்த முடிவுல ஒரு சில நியாயங்களை கற்பிக்க வேண்டும் அந்த நியாயம் இவர்களிடத்தில் இருக்கிறதா என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வி இப்ப அடிப்படையில இருந்து பார்ப்போம் இவங்க என்ன சொல்றாங்க பாஜக வந்தால் கலவரம் வந்துடும் பாஜக வந்தால் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் இதுதான் வந்து முஸ்லிம்களை தொடர்ந்து பயமுறுத்தி அச்சுறுத்த வேண்டிய வேலையை இஸ்லாமிய தலைவர்கள் செய்கிறாங்க இந்த அடிப்படையில் இவருடைய வாக்கு வங்கியை தான் வந்து திமுகவிடத்தில் போய் சரணடைய வைக்க போகிறார்கள் நாம என்ன கேட்கிறோம்னா இதே திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது என்ன நடந்துச்சு திமுகவுடைய தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் முஸ்லிம்கள் கோயம்புத்தூர்ல ஒரு 19 பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த கொல்லப்பட்டதற்கு காவல்துறை அன்றைக்கு நடவடிக்கை எடுத்ததா முதலாவது கேள்வி நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை கலைஞர் முயற்சி செய்தாரா இரண்டாவது கேள்வி எதுவுமே நடக்கல அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தினாங்களா இல்லையா கோயம்புத்தூர்ல பாஷா உட்பட அந்த குழுவினர் அவர்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு யார் பேசுறா ஜவாஹிருல்லா பேசுகிறார் இன்றைக்கு தெஹலான் பாக்கவி பேசுகிறார் நான் என்ன கேட்குறேன்னா இந்த குண்டி வெடிப்பை வெடித்த தீவிரவாதிகளை வெளியிட வேண்டும் என்று பேசக்கூடிய நீங்கள் கடந்த காலங்களில் என்ன பேசுனீங்க இந்த குண்டு வெடிப்புக்கு காரணமே திமுக தான் அன்றைக்கு 19 பேர் கொலை வழக்கில் முறையாக யாரையாவது கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்திருக்காது அப்போ ஒரு வினைக்கு எதிர்வினையாகத்தான் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது என்று சொல்லி அன்றைக்கு இத்தனைக்கும் காரணம் திமுக என்று வாய் கூசாமல் சொன்னது இதே ஜவாஹிருல்லா அதே போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தெஹலான் பாக்கவி பழைய மேடைகளில் பேசுகிறார் அதே போன்று அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் சொன்னது அப்போ இஸ்லாமியர்களை கொன்றொழித்ததற்கு முக்கிய காரணம் திமுக தான் திமுக தான் எங்களுடைய எதிரி சக்தி என்று சொன்னவர்கள் இன்றைக்கு எப்படி அது வந்து மாற்றம் வந்துருச்சு அந்த 19 பேருக்கு நியாயம் கிடைத்து விட்டதா அல்ல நான் கேட்குறேன் இந்த குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை எல்லாம் வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஸ்டாலின் இடத்துல போய் கோரிக்கை மனு கொடுத்தீர்களே அது சம்பந்தம் அவர் ஆதரிச்சாரா பேசினாரா எதுவுமே இல்லை அப்போ கொலை செய்த குற்றவாளி திரு கலைஞர் அவர்கள் தான் என்று பகிரங்கமாக பேசியவர் ஜவாஹிருல்லா பகிரங்கமாக பேசியவர்கள் பல இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமிய விரோதி திமுக என்று பகிரங்கமாக அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக 2 எம்எல்ஏக்களை பெற்றவர்கள் இன்றைக்கும் 1 எம்எல்ஏவை பெற்றவர்கள் இன்னைக்கு என்ன நிலை சொல்றாங்க திமுக தான் வந்து ஆதரவான கட்சின்னா அப்ப இஸ்லாமிய மக்களை ஏமாற்றி படுகுழியில் தள்ளுகிறார்கள் பாஜகவை இவர்கள் பிம்பம் காட்டி அதன் மூலமாக இஸ்லாமிய மக்களை மட்டுமல்ல சிறுபான்மை மக்களை ஏமாற்றுகிறார்கள் இந்த தேர்தலில் அது பலிக்காது அதுதான் முக்கியமா சொல்றது அப்ப திமுகவை போன்று ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சதி செய்யக்கூடிய சட்டமன்றத்திலேயே இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகள் என்று பட்டியலிட்ட மோசமான அருவருக்கத்தக்க கட்சி என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்திருக்கிறார்கள் ஆனா இவர்கள் சொல்ற இந்த பிம்பத்தை தான்
ஏதோ நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க, அது நிச்சயமாக கிடையாது. இஸ்லாமிய தலைவர்கள் வேண்டுமானால் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், இஸ்லாமியர்கள் ஒரு காலத்திலும் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள், இது உண்மை. இரண்டாவது நான் கேட்கிறேன், திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் யார்? நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு பாபர் மசூதி விஷயத்தில் பெரிய அளவுக்கு போராடுகிற இந்த மனிதநேய மக்கள் கட்சி, ஜவாஹிருல்லா, இந்த தெஹலான் பாக்கவி, எஸ்டிபிஐ, இன்னும் யாரெல்லாம் வந்து வன்முறையையும் தீவிரவாதத்தையும் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, இவர்களெல்லாம் பாபர் மசூதி விஷயத்தை தானே கையில் எடுத்தார்கள். பெரிய இஸ்லாமிய மக்களுக்கு வந்து துரோகம் அளித்து விட்டது என்றெல்லாம் மத்திய அரசு சொல்லுகிறார்களே, நான் கேட்கிறேன், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு? அது ஒரு குற்ற விஷயம்தான், அது ஒரு கிரைம் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, அப்பொழுது யார் பிரதமராக இருந்தார்? நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார், காங்கிரஸ் தான் அங்கு ஆண்டு கொண்டிருந்தது மத்தியில். அந்த நரசிம்மராவ் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த பாபர் மசூதி நில விவகாரம் வந்தப்போ தெளிவாக ஒரு உண்மையை சொல்லி இருக்கணும், இது காலம் காலமாக இந்து மக்கள் தான் வணங்கி வந்தது, அது இந்து மக்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது, ராமஜென்ம பூமியாக இருந்து வருகிறது. அந்த பாபர் மசூதி என்பது பின்னால் வந்து பாபர் காலத்தில் ஒரு சில நபர்களால் அந்த இந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அங்கு கட்டப்பட்டது. அப்ப இயல்பா இருந்த ஒன்றை இடித்து விட்டு அங்கு பாபர் மசூதி கட்டப்பட்டிருந்தால் அது 400 ஆண்டு காலமாக இருந்தாலும் அது தவறுன்னு சொல்லி இருக்கணும். ஆனா தீர்ப்பு வந்த பிறகு இதே ராகுல் காந்தி ராமர் கோவில் கட்டுவதை ஆதரிக்கிறார். அன்னைக்கு காங்கிரஸ் இரட்டை வேடம் போட்டதா இல்லையா? இஸ்லாமிய மக்களுக்கு என்ன சொன்னது? ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்தது. இதே நரசிம்மராவ் என்ன சொன்னார்? பாபர் மசூதி இடத்துல மீண்டும் உங்களுக்கு கட்டித்தருவோன்னு சொல்லி மக்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்ததின் விளைவு, அப்ப உள்ள இஸ்லாமிய தலைவர்கள் என்ன சொன்னாங்க? பாஜக எங்களுக்கு எதிரி அல்ல, உண்மை எதிரி காங்கிரஸ் தான், காங்கிரஸ் தான் இந்த இத்தனைக்கும் காரணம் என்பதை சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே ஜவாஹிருல்லா போன்றவர்கள், இதே எஸ்டிபிஐ, பிஎஃப்ஐ, இன்னும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த அத்தனை அயோக்கியர்களும் காங்கிரஸ்க்கு எதிராக களமாடினார்கள். ஆனா அப்புறம் என்ன நடந்துச்சு? இதை மாற்றம் வந்துருச்சா? இல்ல நீங்க போராடின மாதிரி அங்க பாபர் மசூதி கட்டப்பட்டதா? இல்லையே. அப்ப உண்மை என்ன என்பதை மறைத்து இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீட்டிலிருந்து எல்லா விஷயங்களிலும் துரோகம் இழைத்த கட்சி காங்கிரஸ், அதை எதிர்த்த இந்த களவாணிகள், இன்றைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் என்று வேடம் போடக்கூடிய இந்த அயோக்கியர்கள், இன்றைக்கு காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சேர்ந்தா நாங்க ஓட்டு போடுவோம், முஸ்லிம்கள் ஓட்டு போடணும் என்று சொல்லி பாஜகவை ஏன் பயங்காட்டுறீங்க? பாஜகவை காட்டி காட்டி எவ்வளவு காலம் உங்களுடைய படத்தை ஓட்டுவீர்கள்? இந்த தேர்தலில் அது நடக்காது. அப்ப ஒன்னா நம்ப அயோக்கியர்களாகத்தான் இன்னைக்கு யார் இருக்கிறா? இந்த இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய தெஹலான் பாக்கவி, ஜவாஹிருல்லா, இந்த தமீமுன் அன்சாரி, இன்னும் எத்தனை சில்லறைகள் இருக்கிறார்களோ, இவர்கள் யாரையும் இஸ்லாமிய மக்கள் மதிக்கல. இதெல்லாம் கேடுகட்ட தலைவர்கள், குப்பையில் எரிய வேண்டியவர்கள் என்பதை புரிஞ்சு வச்சிருக்கிறார்கள். இவர்களுடைய இயக்கத்திற்காக, இவருடைய கட்சிக்காக, இவருடைய வருமானத்திற்காக இஸ்லாமிய மக்களை பலி கொடுக்கிறார்கள். அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது தேசத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனும் திமுகவையும் காங்கிரஸையும் நிச்சயம் புறக்கணிப்பான். தேசப்பற்றுள்ள ஒவ்வொரு இஸ்லாமியனும் திமுக காங்கிரஸுக்கு எதிராக களம் காணுவான். அது மட்டுமல்ல, காலம் காலமாக குடும்ப ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கட்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, இந்த காங்கிரஸும் திமுகவும் தான். இவர்களை ஒழிக்கணுமா வேண்டாமா? இவர்கள் தமிழகத்திலிருந்து தடம் தெரியாமல் போனால் மட்டும்தான் தமிழகம் மேன்மேலும் சிறப்புரிமை, தவிர மற்ற எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களும் பார்க்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை நமக்கு ஒரே இலக்கு, தேசத்தை நேசிப்பவர்களுக்குத்தான் எங்களுடைய வாக்கு. குடும்ப ஆட்சிக்கோ அல்லது இந்த குடும்பத்தை வைத்து கொள்ளையடிக்கக்கூடிய கும்பலுக்கோ கிடையாது என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். மதத்தை தாண்டி, மொழியை தாண்டி, இனத்தை தாண்டி நாம் அனைவரும் பாரத தேசத்தின் பிள்ளைகள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். வரக்கூடிய தேர்தலில் திமுகவையும் அது மட்டுமல்லாமல் காங்கிரஸையும் முற்றிலுமாக புறக்கணிப்போம். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து மிகச்சிறந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம், அதற்காக பாடுபடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய்ஹிந்த். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.